அச்சாம்பார் எக்ஸ் அச்சாம்பார் போன வைடா படம் பயங்கரம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். பிரதீப் ரங்கநாதன் அல்டிமேட் சூப்பர் பண்ணிட்டாரு. டைரெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே வந்து மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாமே இருக்குது ப்ரோ, எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. சென்டிமெண்ட் ஆகட்டும், லவ் ஆகட்டும், ஃபீலிங்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அடிச்சுக்கவே முடியாது, ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் இருக்கணும். சூப்பராக இருக்குது படம். யுவன் பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல, நார்மலாக சூப்பராக போடுவார். சூப்பர் பக்காவாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஒரு எந்த குறையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக மாட்டுவாங்க. யார் தான் மாட்ட மாட்டாங்க? யாருன்னு சொல்றது தெரியலையே. தெரியல, அது அவங்க தகுந்த மாதிரி தான் ப்ரோ. மாட்டிப்பாங்க, கண்டிப்பா மாட்டிப்பாங்க. சத்யராஜ் அவரும் சூப்பரா பண்ணியிருந்தார். கேரக்டர் ரோல் சூப்பரா பண்ணியிருந்தார். அவரோட பாட் வந்து கம்மி இருந்தாலும் அவர் வந்து பக்காவா பண்ணியிருந்தார். அவரோட அவர் கொடுத்த அந்த ரோல் வந்து சூப்பரா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. டெபியூ பிலிம் ஆனோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. இப்படி நடிப்பாரான ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது, திடீர்னு டெபியூ ஃபிலிம், புதுசாக நடிக்கிறாரு, திடீர்னு பார்த்தா இப்படி சூப்பராக கோமாளியில் நடிச்சிருந்தாரு. கொஞ்சம் தான் வந்தார் போல. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த அழுகிற சீன் ஆகட்டும் சரி, சூப்பராக பண்ணியிருந்தாரு. படம் எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள் மறக்காமல்.